ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஈரோட்டில் கிட்ஸுக்கான ஒரு ஃபன் வேர்ல்டாக இருக்குது, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து வெளியில் ஒட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சைடில் வந்து டூ வீலர் ஃபோர் வீலர் பார்க்கிங் இருக்குது. உள்ளே போனாலும் டிக்கெட் கவுண்டர் பக்கத்தில் விர்ச்சுவல் கேம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்தது. ஒருத்தவங்களுக்கு வந்து 100 ருபீஸு, ரெண்டு பேருக்கு வந்து 150 ருபீஸு. அதுக்கப்புறமா டிக்கெட் கவுண்டர் ஆப்போசிட்லேயே வந்து ஒரு குட்டி ட்ரெயின் இருந்தது, அழகாக இருந்தது. இதில் வந்து ட்ரெயின் சவுண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம டிக்கெட் கவுண்டர் போனோடனே ஒரு 100 ருபீஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 10 காயின் 20 காயின் கொடுத்துருவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு எது எது பிடிக்குமோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி காயின் போட்டு விளையாடுற மாதிரி, இந்த ட்ரெயினுக்கு வந்து 2 காயின்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 10 ரவுண்டு அடிப்பாங்க, அது மாதிரி இருந்தது. பாப்பா வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணா ட்ரெயினில். அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஒரு காயின் போட்டால் போதும்னு நினைக்கிறேன். இது வந்து டைனோசர், அதுக்கப்புறம் இது ட்ரெயின். ஸோ இது வந்து 3 காயின்ஸ் போடணும். இது வந்து சும்மா வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். 4-5 வாட்டி ட்ரை பண்ணோம், ஒரு வாட்டி கூட டாய் எடுக்க முடியல. நான் இன்னும் எல்லோரும் நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, ஒரு வாட்டி கூட எதுவுமே எடுக்க முடியல. அதுக்கப்புறமா இது வந்து கிராப் ஃபாலிங் மாதிரி, இது வந்து ஹேம்பர் வச்சு நம்ம அந்த கிராப்லாம் அடிக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா நிறைய வீடியோ கேம்ஸ் இருந்தது. கார் வீடியோ கேம் வந்து ஒன்று, அதுக்கப்புறம் இந்த அவதாரில் ஏலியன்ஸ் நடப்பாங்களா அது மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க, இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க. அதுக்கப்புறமா 2 மோட்டர் பைக் ரேஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் வந்து மோட்டர் பைக் ரேஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன், ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் பாப்பா பிடிச்சது ஆஸ் யூஷுவல் கிளைம்பிங், அப்புறம் பால்ஸ்லாம் இருந்தது. அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அங்கே தான் போனால். நீங்கள் ஈரோட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே கூட்டிகிட்டு போங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே இது இருக்குது. பேர் வந்து செவனா கார்டன். சாயங்காலம் 6 o'clockலேருந்து 9:30 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அந்த குட்டிப்பையன் இப்படி ஏறுறதை பார்த்து பாப்பாவும் வந்து ஸ்லைடிங்கில் ஏற ஆரம்பிச்சிட்டா. வர வர இப்போ கொஞ்சம் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஏன்னா அம்மா வந்து கொஞ்சம் செல்லம் அதிகமாக கொடுக்குறாங்க, அதனால் இப்போ கொஞ்சம் வர வர சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டா. பட் அவள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணா, ஒரு 2 ஹவர்ஸ் கிட்டே இருந்தோம், சூப்பராக என்ஜாய் பண்ணா. அப்புறம் வந்து அங்கே ட்ராம்ப் இருந்தது, அதுலேயும் போய் சூப்பராக ஜம்ப் பண்ணி அந்த குட்டி பையன் ஒருத்தர் இருந்தா அவங்க கூட சேர்ந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி விளாண்டுருந்தா. இது வந்து ஒரு ஹேண்ட் கேம், இது பேர் என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சுனா கமெண்டில் சொல்லுங்க இது என்ன கேம் அப்படின்னு. அதுக்கப்புறம் குட்டீஸ் மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் பேஸ்கெட் பால் போட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு ஹேம்பர் கேம் இருந்தது, இதை வந்து 2 காயின்ஸ் போட்டோம் அப்படின்னா எவ்வளோ ஸ்பீடில் நம்ம ஹேம்பரை இது பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குற மாதிரி. அதுக்கப்புறம் குட்டீஸ்க்கு, அதாவது 1 வயசு 2 வயசில் இருக்கிற குழந்தைங்களாம் விளையாடுற மாதிரி, இது 1 காயின் போட்டோம் அப்படின்னா இப்போ எலிஃபெண்ட் உட்கார வச்சுன்னா எலிஃபெண்ட் சவுண்டு வரும், அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் உட்கார வச்சோம்னா ஹெலிகாப்டர் சவுண்ட்லேயே வந்து அந்த வண்டி ஆடும், அதுக்கப்புறம் ட்ரெயின் பைக் இது மாதிரி 4-5 இருந்தது. ஸோ எல்லாத்தையும் 1 காயின் போட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சவுண்டும் அதுவும் ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் பாப்பா விளையாடுறது மட்டும் இல்லாமல் அவங்க சோஷியல் சர்வீஸும் பண்ணிகிட்டு இருந்தாங்க மேடம். ஸோ அங்கே பக்கத்தில் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஊஞ்சல் இருந்து அதை பார்த்து அதை போய் கொண்டாட விளையாண்டுருந்தா. அது மட்டும் இல்லாமல் ஸோ அங்கே இருக்கிற பால்ஸ்லாம் பொறுக்கி திருப்பி வந்து இதுக்குள்ளே பிட்டுக்குள்ளேயே போட்டு விளையாண்டுருந்தா. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறா அப்படின்னு. அப்புறம் வெளியில் வந்து டேஷிங் கார் இருந்தது, லாஸ்ட்டாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி பக்கத்தில் ஊஞ்சலில் இருந்தது, அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பக்கத்துலேயே வந்து ஒரு லாஃபிங் புத்தா ஸ்டாச்சு மாதிரி வச்சுருந்தாங்க,
பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் இருந்தது, சைனீஸ் இந்தியன் எல்லாமே. இங்கே வந்து ஃபுட்டு நல்லாயிருக்கும், ரீசனபிள் ப்ரைஸாகவும் இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா ஸ்லைடு, ஸோ ஊஞ்சல் அதெல்லாம் இருந்தது. அது பக்கத்துலேயே வந்து ஒரு குட்டி மண்டபமும் இருக்குது, உங்களுக்கு வேணும் அப்படின்னா அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து பசிக்குதுன்னு சொன்னதுனால அவளுக்கு ஒரு ஐஸ்கிரீமும் ஜூஸும் வாங்கி கொடுத்தேன், அது போதும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ பாப்பா வந்து அது சாப்பிட்டா, நானும் அம்மாவும் வந்து நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டோம். அம்மா வந்து மஷ்ரூம் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டாங்க, நான் வந்து பன்னீர் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டேன். ஸோ இது வந்து ஓப்பன் ஸ்பேஸ் ரெஸ்டாரண்ட். நாங்கள் வந்து ஒரு மூவியும் ப்ளே பண்ணியிருந்தாங்க, பார்க்கவே ஸோ மைண்ட் ரிலாக்ஸாக இருந்தேன். அதே மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் கிச்சன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க நம்ம போய் பார்க்கலாம் தாராளமாக. ஸோ அதனால் வந்து ஹைஜீனிக்காக இருக்கும் சாப்பாடும். இது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மஷ்ரூம் நூடுல்ஸ். அம்மா எப்போவுமே நூடுல்ஸ் சாப்பிட மாட்டாங்க வெளியில், ஆனால் அன்றைக்கி அதிசயமாக நூடுல்ஸ் சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி நூடுல்ஸ் சாப்பிட்டாங்க. இது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பன்னீர் நூடுல்ஸு. அதுக்கப்புறமா வந்து காலிஃப்ளவர் கோபி 65 ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதையும் சாப்பிட்டோம். ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். அம்மா என்னோடது கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க, நான் அம்மா அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் பாப்பாவும் டேஷிங் காரில் போய் கொஞ்ச நேரம் விளாண்டுருந்தோம். இதான் நான் ஃபஸ்ட் டைம் டேஷிங் கார் போடுறது. ஏன்னா நான் ஃபிஃப்த்தில் ஒரு வாட்டி எம்ஜிஎம்மில் போனேன், அதில் வந்து டேஷிங் காரில் போய் மூவுக்கில் வந்து கொஞ்சம் அடிபட்டுருச்சு, அதனால கொஞ்சம் டேஷிங் காரில் போட பயம். இந்த வாட்டி போய் பாப்பா அடம் பிடிச்சதுனால டேஷிங் கார் போனோம். நல்லா இருந்தது ட்ரைவ் பண்ணுறதுக்கு. பாப்பாவும் என்ஜாய் பண்ணால் நானும் என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.